श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम साईराम। श्री साई सस्सरिदम ओविगल करतुरै अध्यायम 12 श्री संत कोलपनाथ रामर दर्शनम। श्री गणेशनै वणंगुगिरेन। அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குரு தேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். ஹே கருணை மேகமே, சத்குரு சாய்நாதா, உன் பாதமடியில் தலை வணங்கி உன்னிடம் அடைக்கலம் புக வந்தேன். இந்த முழு பிரபஞ்சத்தின் பல்வேறு வடிவங்களில் ஒரு ஒருங்கிணைந்த வடிவத்தில் வசிப்பவர் நீங்கள். மாறுதல் இல்லாத பரபிரம்மா, உன்னிடம் அடைக்கலம் புகுந்தவர்களிடம் கருணை காட்டுங்கள். சசித் ஆனந்தத்தின் நேரடி வடிவமும் அகமும் வெளியுமான ஆனந்தம் மட்டுமே ஆனந்தத்தில் நிலைத்திருக்கின்றவர். உலக துக்கத்தீயால் எரிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களின் துன்பங்களை போக்கி அவர்களுக்கு மகிழ்ச்சியை வழங்குபவர் சாய்நாத். எல்லா இருப்பிலும் இருப்பவன் நான் ஒருவனே. இவை அனைத்தும் என் வடிவங்கள். இந்த இருமையற்ற உணர்வின் அனுபவத்தை அறிவு இல்லாதவர்களுக்கும் தரும் சாய்நாத பெருமான், உமக்கு நமஸ்காரங்கள். உலகம் முழுவதையும் வியாபித்திருக்கும் வானத்தைப் போல இந்த வானத்தின் பரப்பில் உங்கள் பெரிய வடிவமே கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது. உங்களுடைய இந்த வடிவத்தை புரிந்து கொண்டவர்கள், அதை அனுபவித்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். துறவிகளை பாதுகாக்கவும் துன்மார்க்கரை அழிக்கவும் கடவுள் இந்த பூமியில் அவதரித்திருக்கின்றார். ஆனால் புனிதர்கள் அவர்களை விட அசாதாரணம் ஆனவர்கள். நல்லவர்கள் அயோக்கியர்கள் என்ற பாகுபாடு சிறிதும் காட்டாமல் இருவரையும் சமமான மனப்பான்மையுடன் நடத்துபவர் ஸ்ரீ சாயி பகவான். கடவுளை விட மகான்கள் மகத்துவமானவர்கள். அவர் துன்மார்க்கர்களையும் தீயவர்களையும் முற்றிலும் அழிக்கின்றனர். இருவருக்குமே மனம் அமைதியற்று இருக்கின்றது, மேலும் திரவமாக மாறுகின்றது. அப்படிப்பட்டவர் ஸ்ரீ சாயி மகான். சாயி ஈஸ்வரன், அகஸ்திய முனிவர் உலகின் அனைத்து பிரச்சனைகளையும் ஒரே துவாரத்தில் விழுங்கி அவற்றை அழிக்க வல்லவர். அறியாமை என்னும் இருளை அழிக்கும் சூரிய பகவான். கடவுளின் நித்திய தங்குமிடம் உண்மையில் கடவுளும் சாயும் வேறுபட்டவர்கள் அல்ல, ஆனால் ஒருங்கிணைந்தவர்கள். ஸ்ரீ சாயி என்றால் ஞான வடிவமான ஓர் கடல். முக்தியின் மகிமையை நிறுவிய சாயி பரமேஸ்வரன் பக்தர்களின் நலனுக்காக மட்டுமே இந்த பூமியிலே அவதரித்துள்ளார். சாயி எந்த விதமான பற்றுதலும் இல்லாத, முற்றிலும் விலகிய, எல்லோரையும் சமமாகவும் அக்கறையுடனும் நடத்தும், எல்லா உயிர்களிடத்தும் அதீத தயை மற்றும் கருணையும் கொண்ட ஒரு மிகச்சிறந்த மனிதர். ஏழை பணக்காரன், ஏழை எளியவன் இருவரும் சாயிக்கு சமம். சாயி ஈஸ்வரிடம் பகைமையோ நட்புணர்வோ இல்லை. அத்தகைய சாயி கடவுளின் செல்வாக்கை பற்றி கவனமாக கேளுங்கள். துறவி மகாத்மாக்கள் தனது பக்தர்களின் மீதுள்ள அன்பினால் தான் சேகரித்த நற்பண்புகளை செலவிடுகின்றனர். மலையோ பள்ளமோ வேறு எந்த இடையூறும் பாராமல் உடனே பக்தர்களிடம் ஓடி வருகின்றார்கள். மனைவி, மகன், செல்வம் போன்ற உலக இன்பங்களில் மூழ்கியவர்கள் முக்தி அடைவதன் முக்கியத்துவத்தை பற்றி அவர்களுக்கு சிறிதளவும் யோசிப்பதில்லை. அவர்கள் அறியாதவர்கள். இப்படிப்பட்டவர்களை பற்றி சிந்தித்தும் பயனில்லை. இறைவனை விட்டு விலகி நிற்கும், கடவுளை புறக்கணிக்கும் உடல் பெருமையினால் தம்மையும் கடவுளையும் பற்றிய உண்மைத்தன்மையை அறியாத அப்பாவி மக்களை இறைவன் தன் அருளால் அன்புடன் அரவணைக்கின்றார். இப்படிப்பட்ட அறியாமையால் மனம் நெகிழ்ந்து புனிதர்கள் அவர்களை தங்கள் தங்குமிடத்தின் கீழ் அழைத்துச் செல்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஏழைகள் மீது துறவிகளின் ஆசிகள் விழுந்தவுடன்
மகான்கள் மீது ஒரு வலுவான உணர்வு மனதிலே எழுகின்றது. அறிவுடையோரின் அறிவின் பெருமை பயனற்றது மற்றும் வீணானது. கற்றறிந்தவர்கள் என்று தம்பட்டம் அடிப்பவர்கள் பெரிய முட்டாள்கள், பொய்யர்கள். வெற்று பெருமை என்ற ஆணவத்துடன் வீண் பெருமை அடித்து கொண்டு பக்தி மார்க்கத்தை புறக்கணிக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுடன் பழகாதீர்கள், அவர்களிடமிருந்து விலகியிருங்கள். எக்காரணம் கொண்டும் ஜாதியை காட்டாதீர்கள். உங்கள் ஜாதி, ஆசிரமம், மதம் ஆகியவற்றால் கிடைத்த கௌரவத்தையும் பதவியையும் தவறாக பயன்படுத்தி வெறிபிடித்து அலையாதீர்கள். அறிவாளி என்று தேவையில்லாமல் தம்பட்டம் அடித்து கொண்டு நய வஞ்சகனாக மாறாதீர்கள். வேதங்களிலும் வேதாந்தத்திலும் புலமை பெற்றவர்கள் ஞானி என பெருமையாக கூறி வீணாகின்றார்கள். அவர்களின் இந்த பெருமை அவர்களை பைத்தியமாக்குகின்றது. பக்தி மார்க்கத்தில் இருந்து அவர்களை தூர அழைத்துச் செல்கின்றது. அவர்களை விட அறிவில்லாதவர்கள் சிறந்தவர்கள். ஆனால் இப்படிப்பட்ட பைத்தியக்கார ஞானிகளிடமிருந்து தப்பிப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. அறியாமையுள்ள மக்கள் தங்கள் கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த உலக பெருங்கடலின் இடர்களை கடந்து இவ்வுலக பெருங்கடலை கடப்பார்கள். ஆனால் இந்த சாஸ்திரிகள் மற்றும் பண்டிதர்களின் வேகம் என்னவாக இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அவர்களின் சந்தேகங்களை தீர்த்து வைப்பது இயலாத காரியம். துறவிகள் மீது நமக்கு வலுவான நம்பிக்கை இருந்தால் அறிவில்லாதவர்களின் அறியாமை நீங்கும். அறிவாளிகளின் வாதங்கள் கூட முடிவுக்கு வரும். இருவரின் மனதிலும் நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவதன் மூலம் பக்தி மார்க்கம் அடையப்படுகின்றது. ஒரு முறை கடின உழைப்பாளி ஒருவரின் அதிர்ஷ்டத்திலே சாயி பரமேஸ்வரை தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் என்று எழுதப்பட்டது. அவரது விதியால் அவர் எப்படி சாய் தரிசனம் பெற்றார் என்ற அற்புதமான கதையை கேளுங்கள். அந்த உழைப்பாளியானவன் ஷீரடிக்கு வந்ததற்கு காரணம் வேறு. ஆனால் அவர் ஷீரடியிலே சாயி கடவுளை தரிசனம் செய்த பலனை பெறவும் கைலாய குடியுரிமை பெற்ற குருவின் தரிசனத்தை பெறவும் விதிக்கப்பட்டார். குருவின் மகிமையை விவரிக்கும் அற்புத கதையான இந்த சுரங்கள் குரு பக்தியின் மகிமையை விவரித்து குரு பக்தியின் மீது அன்பை வளர்க்கப் போகின்றது. இந்த புதிய கதையின் விளக்கத்தை அமைதியான மனதுடன் கேளுங்கள். முன்னொரு காலத்திலே நாசிக் பகுதியிலே சோவாலா பூஜை, அக்னிஹோத்திரம், யக்ஞம் போன்ற சடங்குகளை செய்யும் போது பிராமணர்கள் அணியும் விசேஷமான உடைகள் சோவாலா முதலியவற்றை பின்பற்றிய மூளே என்ற விடாமுயற்சியுள்ள அக்னிஹோத்திர பிராமணர் நாசிக் பகுதியிலே வசித்து வந்தார். அவருடைய முந்தைய அறத்தின் திரட்சியின் வலிமை ஷீரடிக்கு வந்தது. கடந்த காலத்திலே பெற்ற நற்பண்புகளை ஒரு கணம் கூட ஒருவராலும் ஷீரடியிலே தங்க முடியாது. நமது ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் பாபாவின் விருப்பத்திற்கு மாறாக எதுவும் நடக்காது. தன் விருப்பப்படி ஷீரடிக்கு போவேன், அங்கேயே தங்கிவிடுவேன் என்று ஒருவன் மனதிலே ஆசை இருந்தால் அது அவனுடைய தவறு. அது அவனுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை. ஆனால் அது பாபாவை சார்ந்தது. இப்படி ஒரு மன உறுதி உள்ள நான் என்று எத்தனை பேர் வந்து போனார்கள்? பாபா ஒரு கட்டுவிக்காத சுதந்திரமான தெய்வீக சக்தி. அங்கு பாபாவின் விதிகள் மட்டுமே பொருந்தும். அங்கு மற்றவர்களின் விதிகள் பயனற்றதாகிவிடும். எல்லோருடைய கர்வமும் அவன் முன் உடைந்து விடுகின்றது. கருத்து: கைலாய மலையிலே பகவான் சங்கரரின் விதிகள் மட்டுமே பின்பற்றப்படுவது போல அங்கு கடவுளின் விதிகள் பின்பற்றப்படுவதில்லை. அதே போல ஷீரடியிலே பாபாவின் விதிகள் மட்டுமே பின்பற்றப்படுகின்றன. நமது எழுச்சி காலம் நெருங்கும் வரை பாபா நம்மை நினைவு செய்வதில்லை. அதிர்ஷ்டம் இல்லாமல் துறவியின் புகழை கூட நம் காதுகள் கேட்காது. அப்படியானால் தரிசனம் வேண்டும் என்ற கேள்வி வெகு தொலைவில் உள்ளது. சாயி சமர்த்தை தரிசிக்க வேண்டும் என்ற தீவிர ஆசை இருந்தும் சாயி உடலை துறக்கும் வரை பலருக்கு இந்த யோகம் கிடைக்கவில்லை. இன்று போவோம், நாளை போகலாம், இப்படி தாமதம் செய்யும் போது ஷீரடிக்கு போக இயலாமல் ஆனது. பாபா அவதாரமாக இருக்கும் வரை இந்த யோகம் அவரது விதியில் வரவில்லை. பாபாவும் சமாதி எடுத்தார். இன்று போவோம், நாளை போகலாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு பாபாவின் தரிசனம் கிடைக்கவில்லை. காலம் கடந்த பிறகு தன் தவறுக்கு வருந்துதல் தவிர வேறெதுவும் இல்லை. பாபாவை நிரந்தரமாக தரிசிக்கும் வாய்ப்பை இழந்தனர். ஸ்ரீ ஹரிஹரார்ப்பணமஸ்து. சுபம் பவது. அத்தியாயம் 12. ஸ்ரீ சந்த் கோபால்நாத். அத்தியாயம் 12. ஸ்ரீ சந்த் கோலப்நாத் ராமர் தரிசனம், ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம், சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.
சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கீ ஜெய்.